நாங்க வந்து ஒரு மூணு தலைமுறையா செய்யறோம். நல்லா வேர்வை அப்படியே சிந்திக்கிட்டே சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஒரு திருவிழாவில் போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆம்பியன்ஸ் வந்து அப்படி இருக்கு. நல்லா இந்த கறியை எடுத்து கொழுப்பு எடுத்து இந்த களிக்குள்ள வச்சு உள்ள அப்படியே மறைச்சு இந்த குழம்புல வச்சு அப்படியே புரட்டி அடிக்கிறப்ப பிரியாணிலாம் இந்த பக்கமே வராது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. ஸோ ஹலோ கேஷ், வெல்கம் டு ஃபுட்டி சந்தோஷம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற வெள்ளிச்சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ வெள்ளிச்சந்தையில் என்ன சந்தைன்னு கேட்குறீங்க, குந்தாரப்பள்ளி சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உறப்பு சந்தையில் கறி சாப்பிட்டதில் போட்டிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம குந்தாரப்பள்ளி சந்தையை நிறைய பேர் வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கூடாரம் தெரியுதுல, அங்கே தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, களி, இட்லி, கறி குழம்பு, போட்டி, நம்ம ஆடு இருக்குல்ல அதில் எல்லா பேர் பார்ட்ஸுமே அப்படியே பிரித்து மேஞ்சிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு போகலாம். கறி சாப்பாடு வந்து ஒரு 120 ரூபா, களி கறி 110, சாப்பாடு வந்து ஒரு 50, களி மட்டும் 30 ரூபா. ஒரு கிலோ கறி ஃப்ரை பண்ணோம்னா 800 ரூபா, தலைனா 700 ரூபா. செஞ்சு கொடுக்குறதோட நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணாலையும் செஞ்சு கொடுக்குறோம், இல்லை நேரில் வந்தாலையும் செஞ்சு கொடுக்குறோம். வாரத்துக்கு 5 நாள் கடை போடுறோம். செவ்வாய்க்கிழமை வந்து மற்றப்பள்ளி, புதன்கிழமை வந்து உறப்போம், வியாழக்கிழமை வந்து புதுப்பேட்டை, வெள்ளிக்கிழமை குந்தாரப்பள்ளி, சனிக்கிழமை கந்தளி, ஞாயிறு திங்கள் எங்கள் லீவு தான், வீட்டில் இருக்கோம். டைமில் காலையில் 6 மணிக்கே வந்துடுவோம், எப்படியும் ஒரு 4 மணி வரையும் இருப்போம். 6 மணிக்கு வந்தோம்னா ஒரு 7:30 8 மணிக்குள்ளவே எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம், ரெடி பண்ணிவிடுவோம். நாங்கள் இங்கேயே வந்து தான் ஆடெல்லாம் இருக்குது, எல்லாமே செஞ்சு செய்வோம். நம்ம இப்போ அப்படியே கறியும் சாப்பாடு வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஒரு 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. கறியும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய பேர் எல்லாம் உட்காந்து இருக்காங்களா, டைம் இல்லை, இடம் இல்லை உட்காரத்துக்கு, அதனால் நம்ம நின்றுனே ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியிருக்கோம். நல்லா அப்படியே சுட சுட சூடாக பின்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படியே கட் பண்ணிட்டே இருக்காரு, அப்படியே பக்கத்தில் எல்லாம் அப்படியே நம்ம சமைச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே லைவாக நம்ம வந்து ஒரு சொந்தக்காரங்க திருவிழாவில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் உரப்பத்தில் சாப்பிட்டப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி குந்தாரப்பள்ளியில் ட்ரை பண்ணிடலாம். ஸோ அப்படியே சாப்பாடு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். ஆஹா, நல்ல ஒரு காரசாரமான குழம்பு, அப்படியே நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸோ மட்டன் பீசஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆஹா, நல்லா ஒரு கறி விருந்து சாப்பிட்ணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த குழம்புல பெரட்டி அப்படியே அந்த பீஸை சென்ட்ரல் வச்சு இது சாப்பிட்றப்ப இருக்கீங்களே, இந்த பொறப்பை இதுக்கு தாங்க இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் குழம்பு அப்படியே நல்லா அப்படியே மேலே சாப்பாடு மிதக்கிற மாதிரி ஏற்றுன்ட்டேன். அப்படியே இதில் வச்சு சாப்பாடு வச்சு நல்லா குழம்பு எடுத்து சென்ட்ரல் அப்படியே ஒரு மட்டன் பீஸை வச்சு நல்லா சுட சுட 2 மட்டன் பீஸை வச்சு சுட சுட அப்படியே ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, காரசாரமாக. அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுருக்காரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் வந்து இங்கே மாடு அதுக்கப்புறம் கோழி ஆடெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. 120 ரூபாய்க்கு ஒரு 6 பீஸ் வச்சு ஸோ நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு உண்மையிலே. ஆஹா, கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குழம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 மாட்டேங்க, அப்புறம் போயிட்டு போயிட்டு நம்ம வாங்கி வர மாதிரி இருக்கு. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வேர்வை அப்படியே சிந்திக்கிட்டே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. ஒரு திருவிழாவில் போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த ஆம்பியன்ஸ் வந்து அப்படி இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு எலும்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கடிச்சு குழம்பு பாருங்கள், அப்படியே மிதக்குதில்ல. நம்மளுக்கு கொழுப்பு கறியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த கொழுப்பு வச்சு இந்த குழம்புல வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு
டேஸ்ட் வந்து சந்தை கறி பந்தி கறின்னு சொன்னாங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் களி ட்ரை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம களியும் கறியும் வாங்கிருக்கிறோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 110 ரூபா. நல்லா சுட சுட களி அப்படியே கிண்டி நம்ம கண் முன்னாடியே அப்படியே கொடுத்தாங்க. ஸோ நம்ம களி அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா குழம்புல வச்சு பெரட்டி அடித்து அப்படியே ஆஹா, இந்த மாதிரிலாம் களி சாப்பிட்டு எவ்வளோ நல்லாச்சு. நல்லா இந்த கறியை எடுத்து கொழுப்பு எடுத்து இந்த களிக்குள் வச்சு உள்ள அப்படியே மறைச்சி இந்த குழம்புல வச்சு அப்படியே புரட்டி அடிக்கிறப்ப பிரியாணிலாம் இந்த பக்கமே வராது அந்தளவுக்கு டேஸ்ட்டு. இந்த மட்டன் குழம்புல இந்த களி சாப்பிட்ற டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரங்க. இந்த பீஸோடு அப்படியே அந்த களியை சாப்பிட்றப்ப ஆஹா, உண்மையில டேஸ்ட் பயங்கரமாக இருங்க. அதுவும் இந்த மாதிரி சந்தை கறி சாப்பிட்றத பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. லைவாக எல்லாமே அப்படியே கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து சமைச்சு தராங்க. சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களே நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படியே இங்கே ஆடு மாடெல்லாம் வாங்கிறதுக்கு வரவங்க அப்படியே இங்கே வாங்கிட்டு அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. நானும் அப்படியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு வெளியில் போயிட்டு நம்ம பீடா அண்ணன் கடையும் இருக்குது பின்னாடியே. நம்ம உரப்பத்தில் சாப்பிட்டுல அந்த பீடா கடையும் வெளியில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பீடா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிடலாம்.